வணக்கம் மாணவர்களே, ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று இயல் ஒன்று கவிதை பேடையில் பாரதம் அன்றே நாற்றங்கால் என்ற தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம். பாருங்கள். வகுப்பு ஆறு பருவம் மூன்று இயல் ஒன்று கவிதை பேடை பாரதம் அன்றைய நாற்றங்கால். மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் பாடல் பகுதி தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலை இயற்றியவர் கவிஞர் தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். நமது இந்திய நாடு வளம் மிக பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம். வாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் ஊர்த்திய நூலாடை. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் ஊர்த்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கிற மேலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கிற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது. நாற்றங்கால் என்பது சாகுபடி செய்யப்படும், அதாவது விளைச்சலுக்காக உபயோகப்படுத்தப்படும் பயிர்களின் விதைகளை அவற்றின் வளர் சூழலுக்கு ஏற்றவாறு சேற்றுப்பாங்கிலோ
புழுதிப்பாங்கிலோ பாவி தனியாக வளர்த்து நடவிற்கு பயன்படுத்த பண்படுத்தப்படும் இடமே ஆகும். எவ்வாறு ஒரு விதையானது தன்னுடைய வளர் சூழலுக்கு ஏற்றவாறு பண்படுத்தப்படுகிறதோ அதுபோலவே நாமும் பலவற்றில் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வால் ஒன்றுபட்டவர்களாகவே இருக்கிறோம். இவ்வாறு நம்முடைய தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்தும் இப்பாடலை பற்றி தெரிந்து கொள்வோம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. பூமியின் நான்கு திசைகளில் ஒன்றான கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. தெய்வ வள்ளுவன் என்ற பெருமை பெற்ற திருவள்ளுவர் எழுதிய குரல்தான் நம்முடைய தேசம் உடுத்திய நூலாடை, அதாவது மேலாடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றுகின்ற இந்திய தாய்க்கு அந்த உணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. இவ்வரிகளில் திருக்குறள் மற்றும் இந்திய தாயின் பெருமை பற்றி இப்பாடலாசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாடலாசிரியர் காளிதாசன் எழுதிய தேனிசை போன்ற பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கவிஞரான கம்பர் எழுதிய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் கூட இசையமைக்கின்றன. இவ்வரிகளில் காளிதாசர், கம்பர் போன்ற பெருமை மிக்க கவிஞர்களின் புகழை பற்றி இப்பாடலாசிரியர் நமக்கு எடுத்து கூறுகிறார். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து தோட்டத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றுகின்ற நதிகளானது கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. இவ்வரிகளில் நம் நாட்டின் மலை மற்றும் நதிகளின் பெருமை பற்றி இப்பாடலாசிரியர் நமக்கு எடுத்து கூறுகிறார். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. மேற்கே தோன்றி கிழக்கே வரை பாய்ந்தோடிய நதிகளால் புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. இவ்வரிகளில் நம் நாட்டின் இயற்கை மற்றும் சிற்பக்கலை பற்றி இப்பாடலாசிரியர் நமக்கு எடுத்து கூறுகிறார். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியான நம் அன்னை நாடானது நம் நாட்டின் மக்களின் பசியை மட்டுமல்லாமல் பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அண்ணல் காந்தியடிகளுக்கு அவருடைய கைத்தடி எவ்வாறு ஊன்றுகோலாக இருக்கிறதோ அதுபோலவே நம் நாட்டிற்கு அவரது அறக்கருத்துக்களும் ஊன்றுகோலாக விளங்குகிறது. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு இத்தகைய பல பெருமைகளை பெற்றுள்ளது என்று இப்பாடலாசிரியர் இப்பாடலின் மூலம் நமக்கு எடுத்து கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை பாடலின் பொருளை அறிவோம். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது.
உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றி இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை எனும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது.